வணக்கம். நீங்க பாத்துட்டு வருது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து டிமிக்கி டப்பா இது உங்கள் சொத்து, இந்த சேனலை பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு மியூசிக்கல் கண்டென்ட் ஒரு சேனல் தான். நமக்கு தெரிஞ்ச மியூசிக்ஸ்னா யூடியூப்ல இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனா சொல்லுங்க. அவங்களே ஓனா லிரிக்ஸ் எழுதி அவங்களே டியூன் போட்டு பாடி அவங்களே யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னா, படத்துல வந்த பிஜிஎம்மை அவங்க கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசி காட்டுவாங்க நமக்கு. செகண்ட், எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலை பார்க்குற வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு இது மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த சேனலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மியூசிக்கில் க்ரியேட்டிவிட்டியை வேறு லெவலில் காமிச்ச சேனல்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சேனலை நான் சொல்லுவேன். நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நான் பார்த்தது வந்து பயங்கரமான ஒரு சேனல் வந்து இந்த டிமிக்கி டப்பா சேனல் தான். நீங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அண்ணன் சேனல் அகில அண்ணன் சேனலை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். எனக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அண்ணன் சேனலில் போய் பாருங்கள், பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. சீக்கிரமாக அண்ணனை 50K வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியாது, ஆனால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு வீடியோஸில் கண்டினியூஸாக நான் அண்ணனை பற்றி சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கரண்ட்டாக போட்ட அந்த வீடியோவோட லிங்கை தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். டிமிக்கி டப்பா இது உங்கள் சொத்து. கம்மிங் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குது. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் அண்டம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எங்க எண்டிங் பாயிண்ட் இருக்குட்டு யாருக்குமே தெரியாது. அதே தான் இந்த படத்தோட கதையும். கதை எங்கே ஆரம்பியுது எங்கே முடியுது அப்படிங்கிறலாம் நீங்கள் நான் கிடையாது யார் நினச்சாலுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு காவியம் தான் இந்த மதம். சரி, கதையில் தான் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா, படமே வந்து ஒரு பிரச்சனை தான். டெக்னிக்கலாக ரொம்ப புவராக ரொம்ப வீக்காக தான் அந்த படமே வந்து இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் கிடையாது, இதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோஸ்லேயே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் படம் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. அதை வந்து ஷார்ட் ஃபிலிம் எஃபெக்ட்லேயோ ஒரு சீரியல் எஃபெக்ட்லேயோ வந்துடாமல் அந்த படத்தை வந்து பார்த்துக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த எஃபெக்ட் இருக்கும். அதாவது ஒரு 1.5 மணி நேரம் இந்த படம், 1:33, 3 நிமிஷம் கடைசியில் வந்து இந்த பேர் போகிறதுக்கு போயிடும். 1.5 மணி நேரம் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்த மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். இந்த படத்தில் நடிகர் தேர்வு இருக்குது. ஹீரோயின் வந்து ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, ஒரு வயசான கேரக்டரில் ஒரு பாட்டி ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை டீசெண்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ ஆகட்டும், ஹீரோவோட கூட இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கலாம் வந்து சத்தியமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டருக்கு அவங்க வந்து சூட் ஆகல. ஹீரோ கூட நிறையா தாடி முடியெல்லாம் வச்சு அப்படியே ரவுடி மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்ல, அவங்களாம் கடத்தல் தொழில் பண்ணிருப்பாங்க. கடத்தல்னா என்ன, கஞ்சா அப்படின்னு அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, ஆள்களை கடத்துறது. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு வேலை முடிஞ்சவங்களாம் அவங்களை அமுச்சு விடுவாங்களா, அந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ டெரராக இருக்கணும் பார்க்கறதுக்கே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஹீரோ தான் அதை முதல்ல சொன்ன மாதிரியே, ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய தாடி முடியெல்லாம் வச்சு அப்படியே ஏதோ ரவுடியாக கொஞ்சம் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவரு கூட ஓகே அப்படின்னு மன்னிச்சு விட்டுருலாம் நம்ம. ஆனால் ஹீரோ கூட இருக்க அவர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அமுல் பேபி மாதிரி இருந்துக்கிட்டு நான் லோக்கல்னு சொல்லிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளோ வந்து அப்பாவே இருக்கிற அந்த ஃபேஸை கொண்டாந்து அவங்கள வந்து ரவுடியாக வந்து நடிக்க விட்டுருக்காங்க. எந்த தைரியத்தில் டேரக்டர் வந்து இவங்க ரெண்டு பேர் இந்த இதுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னு வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்லாம் தெரியல. அந்தளவுக்கு வந்து ஷூட் ஆகாமல் வந்து அவங்க அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டப்பிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், சிங்காகவே ஆகாது. அதே மாதிரியே வடிவேல் சார் சொல்கிற மாதிரி, ஆளை பார்த்தா ஆனை மாதிரி இருக்குது, ஆனால் குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்குன்னு சொல்லுவார்ல ஒரு படத்தில், அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தா இப்படி இருப்பான், அவனுக்கு கொடுத்துருக்க டப்பிங் வாய்ஸ் இப்படி இருக்கும், இப்படி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்குற வாய்ஸ் இப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க. நான் யாரையும் கிண்டல் பண்ணி சொல்லலைங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸஸ்லாம் அவங்க உருவத்துக்கு கொஞ்சம் கூட வந்து செட் ஆகாத மாதிரி தான் வந்து இருக்குது. எதுக்கு அந்த மாதிரி டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த படத்துலேயே உருப்படியான விஷயம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் தான் சொல்லுவேன். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஓகே அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் வந்து நாங்கள் ரொமான்ஸ் சீன் வைக்கிறோம், அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று,
ஹீரோவுக்கு கலர்ஃபுல்லாக ரெண்டு சாங் கிராமத்தில் அப்படி அப்படி சாங் ஒன்று, ஹீரோ ஏன் இந்த தொழிலுக்குள்ளே இறங்கினான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக், அதெல்லாம் எதுவும் போடாமல் கரகரன் நம்மளை வச்சு செய்யாமல் டக்குன்னு வந்து படத்தை முடித்தது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்ச பாவம் திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கஷ்டப்படுற சீன்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு எமோஷனலாகவும் இல்லை, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்லாம் தோணலாம், செத்தா சாவு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வச்சது எந்த விதத்துலேயும் வந்து இந்த படத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஆனா அவங்க அப்படி வச்சதான் கரெக்ட், அதை தாண்டி இந்த படத்தை வேற எப்படியும் வந்து முடிக்கவே முடியாது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் 1.5 மணி நேரம் தானே, பரவாயில்ல நான் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் பார்ப்பேன் பரவாயில்ல அப்படின்னு நம்பி உள்ள இறங்குனீங்கன்னா திரும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். Thank you.